Hi friends, welcome to Smart Candy. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி மாவு யூஸ் பண்ணி கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தறலாம். சக்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்ல வந்து மெஷர் பண்றோமோ அதே கப்ல தான் மத்த எல்லா இன்கிரிடியன்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். பால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப். மூணு முட்டை எடுத்துக்கலாம். அதோட கோல்டு வினர் எண்ணெய் வந்து 1/2 கப் வந்து எடுத்துக்கோங்க. கோல்டு வினரில் வந்து இந்த எண்ணெய் வாசம் இருக்காது. அதை வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணால் அந்த கேக்கில் வந்து அந்த எண்ணெய் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சோடா உப்பு, அப்புறம் 1 பிஞ்ச் வந்து உப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரையை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடியாகிடுச்சு. இன்னொரு மிக்சி ஜாரில் 3 முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நல்லா அந்த நுரை மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணோம்ல அதே மிக்சி ஜாரில் பாலையும் வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு மாவில் வந்து அரிசி மாவில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பபுள்ஸ்லாம் வராத மாதிரி, அதே மாதிரி இந்த அடியில் அந்த பவுலோட ஓரத்துலாம்லாம் ஒட்டாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா பேனோட ஓரத்தில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்சிங்கை போட்டுக்கலாம். இப்போ பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் அந்த மிக்சிங்கை வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கல் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது பேனை வந்து அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 45 நிமிஷம் போதும். கேக் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுட்டு கேக்கை வந்து வேக வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். அவ்வளோதாங்க, அரிசி மாவில் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.